இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை மாதத்தின் கடைசி 20 நாட்கள், அதாவது ஆங்கில மாதப்படி டிசம்பர் 16 தேதி வரைக்கும் மீன ராசியினருக்கு என்னென்ன பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். நேயர்களே, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே நேயர்களே, வாங்க இப்போ கார்த்திகை மாதத்தின் கடைசி 20 நாட்கள், அதாவது டிசம்பர் 16 தேதி வரைக்கும் மீன ராசியினருக்கு என்னென்ன பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். கார்த்திகை மாதம் ஒரு தெய்வீக அனுபவம் நிறைந்த மாதம். கார்த்திகை மாதத்து முதல் நாள் சூரியன் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசியில் பயணத்தை தொடங்கிறதுனால இது விருச்சிக மாதமாகவும் போற்றப்படுது. ஐப்பசி மாதத்தில் துலாம் ராசியில் தன்னது பலத்தினை முழுமையாக இழந்து நீச்சம் என்ற நிலையில் சஞ்சரித்து வந்த சூரியன் தான் முழுமையாக வலிமை பெற தன்னுடைய பயணத்தை துவக்கும் காலமே கார்த்திகை மாதம். இந்த மாதத்தில் மீன ராசியினருக்கு எவ்வித பலன்கள் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம உடம்புல இருக்க நாடி நரம்புகள் எல்லாமே கார்த்திகை மாதத்தில் தான் சீராக இயங்கும் அப்படின்னு சொல்வாங்க. இந்த காலத்தில் தியானத்தில் ஈடுபடுவோருக்கு நிச்சயம் ஞானம் சித்தியாகும் அப்படிங்கிறது அனுபவித்தவர்கள் கண்ட உண்மை. கார்த்திகை மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது விருச்சிகத்தில் சூரியன், கேது, துலாம் ராசியில் புதன், சுக்கிரன், தனுசு ராசியில் சனி, மீனம் ராசியில் செவ்வாய், ரிஷபம் ராசியில் ராகு அப்படின்னு கிரகங்கள் இருக்கு. கிரகங்களினுடைய இடப்பெயர்ச்சியை பார்க்கும் பொழுது கார்த்திகை 2 சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று அமர்றாரு. கார்த்திகை 25 சுக்கிரன் விருச்சிகம் ராசிக்கு நகர்கிறாரு. கார்த்திகை 13 புதன் விருச்சிக ராசிக்கு நகர்கிறாரு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி குரு பகவான் தனுசு ராசியில் இருந்து மகரம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறாரு. ஆன்மீக அதிர்வலைகளால் நம்ம அக்தினில இருக்க அழுக்கனை அகற்றி நெஞ்சத்திற்கு நெகிழ்ச்சியை தர கார்த்திகை மாசத்துல மீன ராசினருக்கு எவ்வித பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 10 வீட்டில் சஞ்சரித்த குரு லாபஸ்தானத்திற்கு வராரு. தைரியம் நம்பிக்கை அதிகரிக்கும். பணவரவு அபரிமிதமாக வரும். அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் பேசும்போது கவனமாக இருங்க. வேலை செய்யும் இடத்துல கவனம் தேவை. உயர் அதிகாரிகளிடம் நிதானமாக பேசணும். அரசியல்வாதிகளுக்கு யோகமும் வெற்றியும் நிறைந்த மாதம் கார்த்திகை மாதம்தான். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் வரலாம். அதனால கவனமாக இருங்க. உணவு விஷயத்தில் அக்கறை காட்டுங்க. சத்தான உணவுகளை சாப்பிடணும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அவசரப்பட வேண்டாம். கவனமும் விழிப்புணர்வும் தேவை. வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு அதிக லாபம் வரும். அதனால கந்த சஷ்டி நாளில் முருகனை வழிபடுங்க. எதிரிகள் தொல்லையும் ஒழியும். எல்லா வகையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். மேலும் புதிதாக செய்ய விரும்புகிற காரியங்களிலும் ஜெயிக்க முடியும். குடும்பத்தில் இருப்பவர்களால் இருந்த மன வருத்தம் நீங்கும். நீங்கள் எடுத்த காரியம் தாமதப்படுகிறதே என்ற கவலையும் உண்டாகும். இஷ்ட தெய்வ வழிபாடு தேவையற்ற பிரச்சனைகளை குறைக்க உதவும். வீடு வாகனத்தை சீர்படுத்த செலவினங்கள் அதிகமாகும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு செல்வதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படும். அடுத்தவர் நலனுக்காக உழைக்க வேண்டி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும். குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது. உறவுகளால் மனக்கசிப்புகள் உண்டாகும். பொருளாதார நிலையில ஏற்றத்தாழ்வு வந்து நீங்கும். மறைமுக எதிரிகளின் பலம் குறையும். புது வீடு மனை வாங்குவது விற்பதில் கவனம் தேவை. புது நண்பர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலிலும் எச்சரிக்கை தேவை. பிரியமானவர்கள் உங்களுடைய நலனில் அக்கறை காட்டுவாங்க. கோர்ட் வழக்கு ஒரு முடிவுக்கு வரும். வீட்டில் விருந்தினர் வருகை உற்சாகத்தை தரும். உத்தியோகத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும். தொழில் வியாபாரத்தில் நிறைய கற்றுக்கொள்ள முடியும். ஒப்படைத்த பொறுப்புகளை ஒழுங்காக செய்து முடிக்கும் மீன ராசியினரை கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் குரு விரயஸ்தானத்தில் இருக்காரு. மேலும் சனியின் பார்வையும் உங்கள் ராசி மீது பதிகிறது. அதனால விரயங்கள் கூடும். ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கும். மாத தொடக்கத்திலிருந்து கார்த்திகை 20 தேதி வரைக்கும் செவ்வாய் சனியின் பார்வை இருக்குது. இந்த காலத்தில் எதிலும் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை அதிகரிக்கும். திடமான உடல் வாக்கு இருந்தாலும் திடீர் தாக்குதல்கள் ஏற்படும். தொழிலில் முழுமையாக மனதை செலுத்த முடியாது. உறவினர்கள் உங்களை விட்டு பிரிய நேரிடலாம். இது போன்ற நேரத்தில்
சுயஜாதக ரீதியாக திசா புத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து வழிபடுவது நல்லது. கார்த்திகை முதல் நாளே விருச்சிக ராசிக்கு புதன் செல்றாரு. உங்கள் ராசிக்கு 4-7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் பாக்கியஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரத்தில் சில நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்ப முடியாமல் தத்தளித்த உறவினர்கள் இப்பொழுது திரும்பி வரும் வாய்ப்பும் உண்டு. பூர்வீக சொத்துக்களை முறையாக பிரித்து கொள்றதுல மும்முரம் காட்டுவீங்க. பாதியில நின்று கட்டிட பணிய மீதியும் தொடர்வீங்க. மாமன் மைத்துனர் வழியில ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். கார்த்திகை 18ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்றாரு. அங்க இருக்கிற சுக்கரனோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குறாரு. இதனால தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். புதிய கூட்டாளிகள் வந்திணைவாங்க. உடன்பிறப்புகளின் கல்யாண கனவுகளை நினைவாக்க எடுத்த முயற்சி வெற்றி தரும். பணிபுரியும் இடத்துல கேட்ட சலுகைகள் கிடைக்கும். கார்த்திகை 19ஆம் தேதி மகர ராசிக்கு சுக்கரன் செல்றாரு. உங்களுடைய ராசிக்கு 3-8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன். அவரு லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கும் போது தொழிலில் நண்பர்களை நம்பி விரயங்களை அடைய நேரிடும். விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டிய நேரம் இது. சகோதர வழியிலும் பிரச்சனைகள் தலை தூக்கும். ஆரோக்கியத்திற்காக செலவிடும் சூழ்நிலையும் உருவாகும். கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு செவ்வாய் செல்றாரு. உங்களுடைய ராசிக்கு 2-9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிற இந்த நேரம் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும். சொத்துக்கள் பங்கு பிரித்து கொள்வதிலிருந்த பிரச்சனைகள் அகலும். வீடு இடம் வாங்கும் முயற்சி வெற்றி தரும். நடராஜர் வழிபாடு நலம் சேர்க்கும். மீன ராசியினருக்கு பணித்துறையில் தொடர்பான பல சாதகங்கள் கொண்டு வரும். இந்த நேரத்தில் உங்களுடைய பணி மற்றும் நிறுவனத்துறையில நிலையான முன்னேற்றம் காண்பீங்க. கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு விரயஸ்தானத்தில் இருக்காரு. மேலும் சனியின் பார்வையும் உங்கள் ராசி மீது பதியுது. எனவே விரயங்கள் கூடும், ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். தொழில முழுமையாக மனதை செலுத்த முடியாது. உறவினர்கள் உங்களை விட்டு பிரிய நேரிடலாம். இது போன்ற நேரத்தில் சுயஜாதக ரீதியாக திசா புத்திக்கேற்ற தெய்வ வழிபாடுகளை தேர்ந்தெடுத்து வழிபடுவது நல்லது. விழிப்புணர்ச்சியோடும் செயல்பட வேண்டிய நேரமாக அமைஞ்சிருக்கு. சகோதர வழியிலும் பிரச்சனைகள் தலை தூக்கலாம். ஆரோக்கியத்திற்காக செலவிடும் சூழ்நிலையும் உண்டாகும். விரயங்கள் அதிகரிக்கும் மாதம். விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்ய இயலாது. கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் அதிகரிக்கும். குடும்ப தகவல்களை 3 நபர்களிடம் சொல்ல வேண்டாம். குடும்பத்திற்கு தேவையான விலை உயர்ந்த மின்சாதன பொருட்களை வாங்கும் வாய்ப்புண்டு. வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். பணவரவு கணிசமாக உயரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். சிலருக்கு வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும். அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும். உங்களுடைய முயற்சிக்கு மனைவி மகள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக இருப்பாங்க. ஆனால் மாத பிற்பகுதியில் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாம். வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படும். தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும். போட்டிகளும் அதிகரிக்கும். சக வியாபாரிகளால் மறைமுக எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டி வரலாம். வீண் அலைச்சலும் அதனால் மனசோர்வும் உடல் அசதியும் உண்டாகும். வியாபாரத்தை முன்னிட்டு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடலாம். புதிய முயற்சிகளை இந்த மாதத்தில் மேற்கொள்ள வேண்டாம். அரசாங்க காரியங்கள் தாமதமாக தான் முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் குடும்பத்தில் இருக்க அனைவரையும் அனுசரித்து போகிறது நல்லது. மாத பிற்பகுதியில் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினுடைய ஒத்துழைப்பு மனதுக்கு உற்சாகத்தை அள்ளித்தரும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்தில் தங்களுடைய பொறுப்புகளில் கவனமாக இருக்கிறது மிகவும் அவசியம். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் மகாலட்சுமி வெங்கடாச்சலபதி. உங்களுக்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணு சரஸ்கர நாமம் மற்றும் மகாலட்சுமி அஷ்டகம் பிரயாணம் செய்வது நல்ல பலன்களை தரும். மது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு துளசி அர்ச்சனை செய்வதும் நன்மை தரும்.
நேயர்களே, இன்னைக்கான இந்த பதிவில் மீனராசியினருக்கான கார்த்திகை மாதத்தின் கடைசி 20 நாட்கள், அதாவது ஆங்கில மாதப்படி பார்த்திங்கன்னா டிசம்பர் 16 வரைக்கும் என்னென்ன பலன்கள் மற்றும் பாதகங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் நாம் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.